எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்கிறானோ அவனை உலகம் கொண்டாடும். அடுத்தவரை கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு உங்களை உலகம் கொண்டாட என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலையை இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து தொடங்குங்கள். Become a celebrity, not just a follower. Be a star, don't just be a follower. நட்சத்திரமாக நீங்கள் மின்னுங்கள். This is your world. As I told you, guys are sitting on a golden time. Each and every second counts. நீங்கள் முடிவெடுங்கள். இந்த ஒரு நிமிடம் என்னவென்று முடிவெடுங்கள். நாளைக்கு உங்கள் ஒரு நிமிடத்திற்கு விலை வைக்கப்படும். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா விலை வைக்கப்படுகிறது. சில நேரங்களில் இது இலவசமாக விலை வைக்கப்படுகிறது. நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் பணம், பொருள், அந்தஸ்து, சமூகம் எல்லாம் இருக்குது. உங்கள் நிமிடத்திற்கு நீங்கள் விளைவிக்கிறீர்களா, மற்றவர்கள் விளைவிக்கட்டுமா, நீங்கள் முடிவு. நம்மளால் இது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, டோன்ட் கேர் அபவுட் இட். அடுத்தவனால் செய்ய முடியும் என்றால் என்னாலும் செய்ய முடியும். அடுத்தவனால் செய்ய முடியாதென்றால் அப்போதும் என்னால் செய்ய முடியும், அவ்வளவுதான். அடுத்தவனால் செய்ய முடிந்தாலும் செய்ய முடியும், செய்ய முடியாவிட்டாலும் செய்ய முடியும். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் யூனிக். நீங்கள் இன்னொருவர் மாதிரியானவர் அல்ல, நீங்கள் தனித்திறன் பெற்றவர். உங்கள் தனித்திறன் வழியாக உங்களுடைய சவால்களை சந்திப்பதற்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் தேசம் பற்றிய சிந்தனை வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் தந்தை விட்டு அவமானம் ஞாபகத்துக்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் ஏழ்மையில் விழுந்து கிடக்கக்கூடிய உங்கள் உறவுகள் ஞாபகத்துக்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் உங்கள் தாயின் கனவு ஞாபகத்துக்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் இந்திய தேசத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற வெறி நம்ம கண் முன்னால் வரட்டும். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். குட் ஈவினிங் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அட் ஹோம். ஸோ இன் அவர் லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் அவர் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தி லாஸ்ட் லீஃப் ப்ரோஸ் பார்ட். ஸோ வி ஹவ் சீன் தி இன்ட்ரடக்ஷன், வாட் இஸ் த கேரக்டர்ஸ் சீன் இன் த ப்ரோஸ் த லாஸ்ட் லீஃப், அண்ட் ஹவு இஸ் த வில்லேஜ் வாஸ் த வாஷிங்டன். இன் த வாஷிங்டன் தேர் இஸ் அ ஸ்மால் வில்லேஜ். இன் தேட் ஸ்மால் வில்லேஜ் தேர் ஆர் சம் கேரக்டர்ஸ் அண்ட் தேர் இஸ் அ சம் இன்சிடென்ட்ஸ் டேக்கிங் பிளேஸ் தட் இஸ் வி ஹவ் சீன் இன் த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஸோ வி வில் பி ஹேவிங் தி கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட். ஸோ தட் வாஸ் இன் மே, தட் வாஸ் இன் மே. இன் நவம்பர் எ கோல்ட் அன்சீன் ஸ்ட்ரேஞ்சர் whom the doctors called pneumonia. So in this statement what we have seen, that is by the November month the temperature is very cold and the climate is very very cold, so there is a unseen stranger. Stranger means what? Some new person has entered. So unseen stranger whom the doctors called pneumonia. The doctors, they are calling it as pneumonia. So pneumonia means what? That is a respiratory disease. Some respiratory disease, and this is a disease like nowadays there is corona is there. So in that day and that time, by that time in United States, pneumonia is a very very pandemic disease and many of them were dying due to pneumonia. So it is a respiratory disease due to the illness caused due to the respiratory infections. It leads to the condition called pneumonia, and this pneumonia makes many people to die. So the pneumonia stopped about the colony, touching one and here and there with his icy fingers. So that the prose is explaining that the pneumonia is a disease in the form of a character. They have explained that is pneumonia is something a person like. He is touching with this icy fingers all the peoples. Due to the touch of this icy fingers, many are getting the infections and many are affected by the respiratory infection. So many are leading to death by that time. So that is called, it is a pandemic disease in United States by that time. So all were very much afraid about the disease and they are very much careful about the disease. So by the November, now pneumonia is spreading all over the United States. So over on the east side, this ravager strode boldly. So eastern side of this United States and that Washington village, this pneumonia is spreading boldly, smiting his victims by scores, but his trod slowly through the maze of the narrow and moss grown places. That is, even the nook and corner, even in the small streets also, pneumonia is not leaving. It is spreading through the, even in the small streets, even with the, not only in the crowded area, even in the small streets also, this respiratory disease is spreading. So Mr. Pneumonia was not what
you could call a chivalric old gentleman. So the author is explaining the pneumonia disease as a person, Mr. Pneumonia, he is not only a chivalric old gentleman, a mite of little woman with blood thinned by California zephyrs was hardly fair game for the red-fisted, short-breathed old duffer. That is, they are explaining, that is, the author is explaining this pneumonia as a not only an old gentleman, it is like a mite. Mite means what? A small insect-like. For example, a lice in a head is a mite. So, if a lice is there in our head, what will happen? It sucks the blood and it keeps on irritating you. Like that, in a woman, if there is a mite is there, na, what will happen? It always keep irritating. Like that, this pneumonia disease is keep on irritating the peoples in the Washington streets. They are all leading to the death due to the severe respiratory infection. So, but John C, he smote and she lay scarcely moving on her painted iron bedstead, looking through the small Dutch window panes at the blank side, the next big house. So, as we said, John C and Sue are the two characters and they were both her friends. So, they were living together.